ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தமிழனோட ரத்தத்தோட ரத்தமாக கலந்த ஒரு வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு மூலமாக தான் தமிழன் தன்னுடைய வீரத்தை உலக அளவில் பரப்ப முடிஞ்சது. ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தின் மூலமாக தான் தரமான அந்த மாடுகளோட இனப்பெருக்கு அதிகமாச்சு. ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாடுகளோட வளர்ச்சி, அதோடைய பால் பொருட்கள் எல்லாமே வந்து தரம் இல்லாமல் ஆயிருக்கும். எல்லாமே செயற்கையாக மாறுற மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணியிலிருந்து பால்லிருந்து நெய்யிலிருந்து எல்லா விஷயங்களுமே வந்து தரம் இல்லாததாக வரும். முதல்ல வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறதாலே என்னமோ தெரியல, அது ரொம்ப ஒரு சின்ன பசங்க விளையாட்டுன்ற மாதிரியோ இல்லாட்டி தூக்கி உதற மாதிரின்ற விளையாட்டு மாதிரியோ சொல்லிடுறாங்க. எங்கள் அப்பா காலத்திலலாம் வந்து எங்கள் வீட்டில் காளைகள்லாம் இருந்துச்சு. காளைகள் வந்து ஏறு தழுவுதை, அதாவது ப்ரீடிங் செய்ய சொல்லுவாங்களே அதே மாதிரி நல்ல வீரமுள்ள காளைகளை வந்து காளை போட்டிக்கும், அதாவது மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு இது மாதிரி காணிப்பாங்க. அதில் தூக்குற காளைகளை விட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு, வயலை உழுவுறதுக்கு, மாட்டு வண்டி இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கிராமத்தில் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் வந்து எப்படி ஆண் மகனை விளக்குறாங்களோ அந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்கான காளைகளை வந்து வளர்ப்பாங்க. வருஷம் ஃபுல்லாக உழைக்க வேண்டிய மாடு வந்து ஒரு நாள் வந்து அதோட ஜாலியாக, அதாவது எந்த ஒரு கயிறும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்போ வந்து எல்லாம் மூக்குறாங்க எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அதாவது அந்த ஒரு நாள் வந்து அது ஜாலியாக அது விளையாடுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. அது ஏறு தழுவும்போது பார்த்தீங்கன்னா வைங்களேன், இங்கே வந்து அப்படியே கண்ணு தண்ணி வந்துட்டுருக்கும் மாட்டுக்கு. அதை வந்து தழுவி விட்டு அதை வந்து நல்லா தட்டி கொடுத்து பாடுறவன் தான் விவசாயி. அவன் அந்த விவசாயிக்கும் மாட்டுக்கும் உள்ள அந்த ரெண்டையும் உள்ள தொடர்பை நல்லா காட்டுறதே அந்த ஜல்லிக்கட்டுன்ற விழா தான். அதை தடை செய்கிறதுக்கு வந்து யாருக்குமே உரிமையே கிடையாது. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது விளையாட்டு மட்டும் இல்லை, நம்மளோட வீரம், நம்மளோட தலைவர் பண்பாடு. பொங்கல் வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்ற ஒரு பொருள் மட்டும் கிடையாது, ஒரு பாரம்பரியம். ஏறு தழுவுதல், ஏறு தழுவுதல் தான் உண்மையான பெயர். அதில் மாடுகளோட கொம்புகளில் ஜல்லிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஓடும்போது சலசலன்னு சத்தம் வந்துட்டுருக்கும். அந்த கொம்புகளோட ஜல்லியை வந்து கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதனாலேயே அந்த ஜல்லிகள் என்ற பேர் வந்ததாக ஒரு சில சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொங்கல் அப்போ தான் நம்ம ஜல்லிக்கட்டு, அதாவது விவசாயம் முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு அந்த அறுவடையில் வர அந்த விளைச்சல்களை கொண்டாடுறதுக்காக பொங்கலும், அந்த விவசாயத்துக்கு ஒட்டுமொத்த விவசாயத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்ட அந்த மாடுகளை போராட்டத்துக்காக போற்றி வணங்குறதுக்காகவும் தான் மாட்டு பொங்கல். அன்னைக்கு நம்ம ஏழு தொழில் நடக்கும். சின்ன வயசுல எத்தனை பேர் இருந்தாலும் தெரியல, என் வீட்டில் மாடு இருக்கும்போது நாங்கள் மாடுகள் விளையாடி இருக்கோம். கண்ணு விட்டிக்கிட்டு நிறைய பேர் அனுபவம் இருக்கும். ஜல்லிக்கட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட நேச்சுரல் ப்ரீட் வந்து நமக்கு கிடைக்காது. இது வந்து இன்செமினேஷன் நடக்கும், அதாவது ஜெர்மனில இருந்து நமக்கு கிடைக்கிறது. அது ரொம்ப ஃபாஸ்ட், நம்மளோட நேச்சுரலிட்டியும் போயிடும். என்ன சொல்றாங்க இளைஞர்கள்லாம் தூங்குச்சா அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்து என்ன பிரியாணி பண்ணுறாங்க, மற்ற டிசிஸ் அசைவெல்லாம் பண்ணுறாங்க, அதில் வந்து பீஃப் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மாடை வெட்டி கொடுக்குறாங்க. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது உயர்ந்து முதிர்ந்த மாடுகள் வந்து தானாக விரும்பி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மாடு கம்மிச்சு அது எப்படி சொல்லு, எனக்கு வயசு முடிஞ்சு ரொம்ப அதிக ஏஜ் ஆயிடுச்சு என்னை கொள்ளுங்கிறது. இது வந்து உண்மையிலே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து பேக்ரவுண்டாக இருந்துட்டு சில பாலிடிக்ஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் நம்ம முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்த ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு உறுப்பினராக ஆகிட்டு காளைன்றது வந்து எல்லா கிராமத்துலேயும். ஸோ அப்படி ஒரு வேளை ஜல்லிக்கட்டு எடுத்து அது வந்து ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு கருப்பு தினம் தான், ஒரு ஒரு சாவு இந்த மாதிரி தான் அர்த்தம். இப்போ இருக்க மாடுகள்லாம் வந்து ஜெர்சி மாடுகளாகவே இருக்குது, அது வந்து நாட்டு இன மாடுகளே அழிச்சு கொண்டு வருது. ஸோ அது வந்து ஜல்லிக்கட்டு அழித்தா நம்ம மாட்டு இனமே அழிஞ்சிடும். மொத்தம் 60 லட்சம் மாட்டு இனம் இருந்துச்சோம், ஆனால் இப்போ 60,000 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். அவங்க அந்த அன்றாடம் அந்த மாட்டை நம்பிதான், அந்த அன்றாட வருமானம், அந்த பால் பொருட்கள், நெய் அது நம்பிதான் எல்லாருமே இருக்காங்க. ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தை தடை பண்ணிட்டோம்னா இயற்கையாக கிடைக்கிற அந்த பால், நெய், வெண்ணெய் அது போன்ற எல்லா விஷயங்களும் செயற்கையாக மாறிடுது. எப்படி முட்டையில் பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சோ அது மாதிரி குடிக்கிற பாலில் கூட அது செயற்கையாக மாறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து மாடை துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வேணால் இருந்துருக்கலாம், 2009 ஜல்லிக்கட்டு ஆணையம் வந்ததுக்கப்புறம் மாடுகளை அப்படி யாரும் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. எல்லாமே சிசிடிவி சர்வேலன்ஸில் மட்டும்தான் நடக்குது. இதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டோட சீஃப் வெட்டினரி டாக்டர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸர், அந்த தாலுகாவோட தாசில்தார், ஆர்டிஓ எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க முன்னிலே தான் மாடு வந்து சோதனைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து வாடி வசதியாக வந்து நிற்கும். இப்போ வந்து ஜல்லிக்கட்டுன்றவனே எல்லாம் பெருசாக பேசுறது அழகான ஜல்லிக்கட்டு இருக்காங்க, ஏன்னா மற்ற இடத்துல நடந்த ஜல்லிக்கட்டு யாருமே தெரியாது. ஓகேங்களா, மஞ்சுரட்டுன்னு இருக்குது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்னு சொல்லலாம், அவங்களுக்கு நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ அவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம இளைஞர்களின் குரல் மட்டும்தான் தேசியத்தின் குரலாக கண்டிப்பாக ஒழிக்க முடியும். சோசியல் மீடியா தான் இப்போ எல்லாமே பவர்ஃபுல் ஆயுதம் எல்லாத்துக்கும் வந்து. ஸோ நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் காமன் டிபியை வைக்கிறது, ஸ்டேட்டஸ் போடுறது, ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் காப்பாற்றுற மாதிரி நம்மளோட பண்பாட்டையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம நம்மளோட பாரம்பரிய விளையாட்டை இந்த வருஷம் நடத்தி தான் ஆகும். என்ன தான் பேன் பண்ணினா பரவாயில்ல, கண்டிப்பாக நடத்துவோம். நம்ம நம்ம ஜெனரேஷன் வந்து நம்மளோட பாரம்பரியமான செத்துக்கிட்டே இருக்கும்.
இதையே நம்மக்கிட்டேருந்து பிரிச்சிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மக்கிட்டேருந்து எதை வேணாலும் பிரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட உணர்வையும் உரிமையும் யாரும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் விருப்பப்படுறேன். ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளுடைய ரத்தம், நமது உரிமையை நாம் தான் காக்க வேண்டும். நண்பர்களெல்லாம் சொல்ற மாதிரி தான் ஜல்லிக்கட்டுன்றது வந்து தமிழர்களோட உணர்வு, அது வந்து கண்டிப்பா வேணும். ஜல்லிக்கட்டு நம் உரிமை, அதை பாதுகாப்பது நம் கடமை. வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரியுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விடி தமிழா, கொலை வாளினை எடடா மிகு புதியோர் செயல் அறவே, புகை வாடும் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே.